சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வரும் கை தரிசேலையடி நம்ம தென்னாட்டில் என்னாலும் கொண்டாடும் வேலையடி தையத்தை அத்தந்தான தானா தையத்தை அத்தந்தானா தையத்தை அத்தந்தானா என்ன இம்பிட்டு சந்தோஷமா பாடிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா சந்தோஷமா பாடுவேன் நாலு பேருக்கு நல்லது சொல்லுவேன் ஆனால் என் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு தானே தெரியும் இந்த மனசை லேசாக திறந்து பார்த்திங்கன்னா உள்ளேயும் எம்புட்டு காயம் இருக்கோ யாருக்கு தெரியும் அந்த மாதிரி குறை இல்லாதவங்களே இல்லைங்க அதை நாம் புரிஞ்சுக்கிடணும் மனசை திறந்து நானும் உங்களுக்கு பாட்டு படிக்கிறேன் மருத்துவம் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன்னா இதை பார்த்துட்டு இருந்துட்டு எனக்கு இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப பேர் குலசேகரப்பட்டினம்னுட்டு நம்ம கிட்ட இருக்குல்ல அந்த ஊர்லேருந்து லட்சுமின்னு ஒரு பொண்ணு எழுதியிருக்கா அழகாக எழுதியிருக்கா உங்கள் பாட்டு படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை பிடிச்சிருக்கு எல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கா அதில் என்னடா விஷயம்னு பார்த்தா அவளுக்கு ஒரு குறையும் இல்லையா நல்ல புருஷனாக நல்ல வீடாக நல்ல வயலாம் தோப்பான் துறவான் எல்லாம் சரி அவளுக்கு ஆளார வயசில் ஒரு பொண்ணாம் பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் போல் அது தினம் படுக்கையில் ஒன்றுக்கு இருந்துருதான் இதை விட பெரிய குறை என்னங்க இருக்க முடியும் அப்படின்னு நொந்துக்கிட்டு எழுதியிருக்கா அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சால் சிரிக்கிறாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக முடியல நான் என்ன செய்யறது எனக்கு நீங்கள் தான் தெய்வமாக எனக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு எழுதியிருக்கா இதுக்கு ஒரு வைத்தியம் சொல்கிறேன் லட்சுமி நீங்க கேட்டுக்க மற்றவங்களும் கேட்டுக்கிறட்டும் வாழைத்தண்டு இருக்குல்ல அதை ஒரு நாளைக்கு காலையிலையும் மதிய சாப்பாட்லேயும் ரெண்டு வேலையும் நல்லா ஏதாவது ஒரு பக்குவம் செஞ்சு அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டே வாங்க ஒரு மாதம் கொடுத்தீங்கன்னா பிள்ளைக்கு நல்ல குணம் தெரியும் நல்ல பிள்ளை ஆயிருவா நீங்கள் திட்ட வேண்டாம் தாராளமாக சொந்தக்காரங்க வீட்டுக்கு போலாம் அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சாலும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்புறம் லட்சுமி நீ என்ன பண்ண போற தெரியுமா உன் மகளை பார்த்துட்டு பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது பூவாடை வீசி வர பூத்த பருவமா அப்படின்னு பாட போறீங்க பார்த்து பிள்ளைக்கு கண்ணு வட்டுற போகுது அப்புறம் என்கிட்ட தானே ஓடி வருவீங்க மிளகாய சுத்தி போடுற பாட்டின்னு லட்சுமி மட்டும் இல்ல உங்க யாருக்கு எந்த குறை இருந்தாலும் எனக்கு எழுதி போடுங்க இந்த செவத்தை பொண்ணை மறந்துடாதிய எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் என்னால முடிஞ்சதை செய்யறேன் சித்திரப்பூ விழிப்பு வந்து தான் நின்றவரே அந்த வீணை தொட்டு கலந்திட யார் வந்தவரே அவர்தான் வந்தவரே அவர்தான் வந்தவரே தான் வந்தவரே அவர்தான் வந்தவரே